பாடல் எண் 201. தோல் எலும்பு சீநரம்பு என துவங்கும் உத்தரமேரூர் திருப்புகழ் ராகம் கௌரி மனோகரி, தாளம் ஆதி திஸ்ரகதி. கோரவந்த ஏகவந்தயா.
பாடல் எண் 201 தோல் எலும்பு என துவங்கும் உத்தரமேரூர் திருப்புகழ். தோல் எலும்பு, சி நரம்பு, பீளை, துன்று, கோழை, பொங்கு, சோரி பிண்டமாய் உருண்டு வடிவான. தோல் எலும்பு, சீழ், நரம்பு, பீளை, நெருங்கியிருக்கும் கோழி, மேலெழும் ரத்தம், இவை ஒரு பிண்டமாய் உருண்டு ஒரு வடிவு ஏற்பட்டு, தூல பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோய் அகன்று துயர் ஆற, கண்ணுக்கு புலனாய பருத்த பாவத்துக்கு இடமான இந்த உடலை வீணாகச் சுமந்து நான் மெலிவுற்று தளருகின்ற இந்த நோய் பிறவி நோய் விலகி என் துயரம் முடிவு பெற, ஆழமுண்ட கோன் அகண்ட லோகமுண்ட மால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்த்தாளும். விஷத்தீ உண்ட தலைவன் சிவன், அகண்ட லோகமுண்டமால் விரிந்த அல்லது எல்லா உலகங்களையும் உண்ட திருமால், பிரம்மன், வேதங்கள், ஆகமங்கள் இவையெல்லாம் புகழுகின்ற உனது திருவடிகளையும், ஆனனங்கள் மூவிரண்டும் ஆறிரண்டு தோளும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனு. திருமுகங்கள் ஆறினையும் 12 தோள்களையும் அழகிய திருக்கரத்திலே உள்ள போரில் வெற்றி கொள்ளும் வேலாயுதத்தையும் என்று நான் தியானிப்பேனோ அல்லது என்றும் எப்பொழுதும் நினைக்க மாட்டேனோ? நினைக்க வேண்டும் என்றபடி, வால சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சபாணி தந்த முருகோனே. பாலச்சந்திரனை இளம்பெறையை சூடியுள்ள சிவனும் அழகிய அல்லது சந்த சுரங்கள் கொண்ட வேத மந்திர உருவத்தவளான அம்பிகை, வாணி கலைமகளை ஒரு கூறாக உடையவள், 5 மலர்பானங்களை படையாக கொண்டவள், பார்வதி பெற்ற குழந்தையே, மாயை 5, வேகம் 5, பூதம் 5, நாதம் 5, வாழ்பெரும் சராச்சரங்கள் உறைவோனே. 5 மாயை, 5 வேகம், 5 பூதம், 5 நாதம் வாழ்கின்ற பெரிய சராச்சரங்கள், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் உறைபவனே, வேலை அன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே, வேலை வேண்டிய வேளையில் சமயத்தில் அன்பு மிக்கு வந்த ஒற்றை கும்புடைய விநாயகமூர்த்தியாம் யானையைக் கண்டு வேடர் பெண் வள்ளி ஓடி அஞ்சி வந்தபொழுது அவளை அணைந்தவனே, வீரமங்கை பாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆள வந்த பெருமாளே, வீரமங்கை வீரலட்சுமி, வாரிமங்கை பார்க்கடலே தோன்றிய லட்சுமி, பாரின் மங்கை பூதேவி, இவர்கள் மங்களகரமாக வாழும் மேருமங்கை எனப்படும் உத்தரமேரூரில் ஆட்சி புரியும் பெருமாளே, திருமுகங்கள் ஆறினையும் 12 தோள்களையும் அழகிய திருக்கரத்திலே உள்ள போரிலே வெற்றி கொள்ளும் வேலாயுதத்தையும் நான் என்றும் தியானிக்க மாட்டேனோ? என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்கள் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி, மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்.